Welcome to Tailor Tech Channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பேக் ஹுக் பிளவுஸ் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஷைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லைனிங்கு. இப்போ இது ரெண்டும் நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பிளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஹுக் பிளவுஸ் தான். இது இந்த ஃப்ரண்ட் ஹுக் பிளவுஸ் வச்சு பேக் ஹுக் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பிளவுஸ் இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அக்குள் பகுதியிலேருந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்குள் பகுதியிலேருந்து ஆப்போசிட் அக்குள் பகுதி வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். 20 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம அதில் பாதி இன்ச்சு வைக்கலாம். 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் விட்டுருக்கேன் நம்ம சைடு பிடிக்கிறதுக்காக. இப்போது இது நம்ம இந்த இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கில் வந்து பாட்டம் பகுதியில் நம்ம 6 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் 6 இன்ச் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ பிளவுஸோட பேக் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் அளவு எடுத்துக்கலாம். 14 இன்ச்சஸ் இருக்குது. நம்ம 14 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் அளவில் தான் நம்ம மார்க்கிங்கெல்லாம் பண்ண போகிறோம். பேக்கை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு இப்போது 2 ஸ்லீவும் மேலே வச்சு இப்போ நெக்கோட அகலம் நம்ம அளந்துக்க போகிறோம். நெக்கோட அகலம் வந்து 6 இன்ச்சு இருக்குது. அதில் 3 இன்ச்சு நம்ம வைக்கலாம் அகலம். நம்ம இது 2 மடிப்பு மடிச்சிருக்கிறதுனால இந்த அளவு நம்ம அளவு பிளவுஸில் எந்த அளவு அளவு எடுக்கிறோமோ அதில் 1/2 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். நான் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்கோட லென்த்து அளந்துக்கலாம். நெக்கோட அளவு வந்து 9 இன்ச்சஸ் இருக்குது. நைன் இன்ச்சஸ் அளவு எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி அகலமும் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு இதை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நெக்கோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஷோல்டரோட அளவு நம்ம எடுத்து இப்போ ஸ்லீவ் நம்ம இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு நெக்குலேருந்து ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 இன்ச்சஸ் இருக்குது. நான் இந்த நெக்கு பகுதியிலேருந்து இந்த ஷோல்டர் பகுதி வந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அக்குள் பகுதி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம இப்போ அளவு எடுத்துக்கலாம். அக்குள் பகுதி அளவு எடுக்கும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி வச்சு இந்த அக்குள் பகுதியில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்தளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் வச்சு பார்க்கும்போது ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட் வச்சு பார்க்கும்போது 5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 5 இன்ச்சு நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன். அதுலேருந்து நம்ம அக்குள் பகுதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அகலம் வந்து நம்ம 20 இன்ச்சஸ் பார்த்தோம். அதில் பாதி வந்து 10 இன்ச்சஸ் நம்ம அளவு எடுத்துக்கலாம். சரி, 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு போட்டாச்சு. இப்போ இது நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது வந்து பேக் மட்டும்தான். இந்த பேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் அக்குள் பகுதி. இந்த அக்குள் பகுதியிலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம இந்த கார்னர்லேருந்து நம்ம 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த நம்ம அகலம்
blouse oda agalam namba alandirukom parunga andha alavula undu namba light oru bend pannikalam The harm call mark panigra carnal in the 1 inch mark panni namba andha valaivu valaiva potukitom ipo neck ku vande neck corner la irundhu oru 1/2 inch vittu namba mark pannalam இந்த கார்னிலிருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வளைவாக போட்டுக்கலாம் ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணியாச்சு ரவுண்டு கரெக்டாக வரும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போட்டோம்னா இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக பேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேக் மட்டும் நான் மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேக் வந்து தனியாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு கட் பண்ணலாம் இடுப்பு லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடுப்பு லென்த்தோட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அதில் கட் பண்ணக்கூடாது அது மேலே தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஆம் கோல் ஷோல்ட்ரு அண்ட் நெக்கு நெக்கு மட்டும் ஆஃபில் விட்டுருக்கேன் நெக்கு ஆஃபில் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம ஒர்க்அவுட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடுப்போட அகலம் அந்த அகலத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாத்தை நம்ம எடுத்துடலாம் இப்போ நெக்கு நம்ம விட்டுருக்கோம் இந்த நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ப்ளவுஸில் பார்த்து மார்க் பண்ணலாம் இப்போ நெக் லென்த்து ஷோல்டர்லேருந்து வச்சுருக்கேன் நான் 7 இன்ச்சஸ் இருக்குது 7 இன்ச்சஸ் நம்ம வந்து இப்போ அந்த கிளாத்தில் வச்சு நம்ம மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி நம்ம போடலாம் பாக்ஸ் மாதிரி போட்டேன் இதுவும் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அந்த நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் நெக் பண்ணிட்டோம் இந்த ஹாம் கோல் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம பேக் இது ஹாம் கோல் இப்போ ஃப்ரண்ட் ஹாம் கோலுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹாம் கோலுக்கு வந்து பேக் மார்க் பண்ணதோட ஒரு 1/2 இன்ச் உள்ளே வச்சு நம்ம மார்க் பண்ணி பெண்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக பெண்ட் பண்ணுறோம் இது நம்ம பேக் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பேக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியில் உள்ளே வச்சு ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அது மார்க் பண்ணால் தான் கரெக்டாக வரும் அது ஃப்ரண்ட்டு இப்போ இது வந்து நம்ம கட் பண்ண போகிறது ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்ம டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஹாம் கோல் ஃபஸ்ட்டாலும் நம்ம பேக் மார்க் பண்ணியிருக்கோம் அதில் கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண ஹாம் கோலில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஒர்க்அவுட் பண்ணிக்கலாம் லைட்டாக நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த ஃப்ரண்ட் வந்து நெக்கு ஹாம் கோலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து பட்டி வராது பட்டி வராமல் வெறும் டாட் மட்டும் தான் நம்ம பிடிக்க போகிறோம் இப்போ இந்த சென்டர் டாட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் பட்டியிலேருந்து இன்ச் டேப் வச்சு சென்டர் டாட் நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிக்கோன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது 3 இன்ச்சஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்க போகிறோம் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணுறோம் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லென்த்து மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து வந்து அந்த பட்டி வரைக்கும் 3 இன்ச்சஸ் இருக்குது ஆனால் அந்த பட்டி நம்ம தைக்க போகிறது கிடையாது அதனால் பட்டியிலேருந்து ஃபுல் லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம்
பாருங்க 5 இன்சஸ் இருக்கு. மேலே அந்த டாட் நம்ம பிடிச்சிருக்கோம், அந்த முனையிலேருந்து ஃபுல் லென்த்தும் 5 இன்சஸ் வச்சுக்கலாம். நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம மடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம், அந்த மடிப்பு வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச்சஸ் நம்ம விட்டுருக்கோம். அந்த 3 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச்சு விடுறோம். 1 இன்ச்சு விட்டு நம்ம 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 3 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணலாம். ஆப்போசிட் சைடும் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இது சென்டர், நம்ம சென்டர்லேருந்து 1 இன்ச்சு இந்த சைடு, 1 இன்ச்சு இந்த சைடு, ரெண்டு சைடு நம்ம 1 இன்ச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இது வெறும் ஃப்ரெண்ட், ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வரும், வேறு இதுக்கு வந்து அந்த பட்டியெல்லாம் வராது, அந்த 1 டாட் மட்டும்தான் வரும். நம்ம இந்த 1 டாட் பிடிச்சிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட்டு ஓப்பன் வந்து கிடையாது, ஃப்ரண்ட்டு ஓப்பன் நம்ம கட் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் பேக் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஓப்பன் பேக் ஓப்பன் வந்து பண்ண போகிறோம். பேக் சென்டராக கட் பண்ணிடலாம். நம்ம பேக் சென்டர் கட் பண்ணிட்டோம். பேக் ஓப்பன் ஓப்பனுக்காக பாருங்கள் இதுதான் பேக்கு. நம்ம தனித்தனியாக 2 பிட்டாக கட் பண்ணிட்டோம் தனித்தனியாக. இப்போ நான் வந்து சில்க் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக. இப்போ கட் பண்ணது லைனிங்கு, லைனிங்கை வந்து இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மார்க் டாட் மார்க் பண்ணிக்கிற இடம் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு ஓப்பன் வரக்கூடாது, அதனால் அந்த ஜாயின்ட் சைடு வச்சுருக்கேன். இது பேக் வந்து ஓப்பன் வரும், அதனால் நான் ஆப்போசிட் சைடில் வச்சு இதை நான் அப்படியே கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நம்ம ப்ளவுஸ் லைனிங் பேலன்ஸ் பிட் இருந்தது பாருங்கள், அதில் நம்ம லைனிங் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மடிச்சுட்டு இதை 4 நம்ம மடிச்சுக்கலாம். 4 மடிச்சுட்டு இந்த மடிப்பு சைடு வந்து நம்ம சைடு வரணும், சென்டராக வரணும் மடிப்பு சைடு. ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண அளவில் நம்ம கரெக்டாக வச்சு ஸ்லீவ் நீட்டாக வச்சு அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு மார்க் பண்ணிக்கலாம் டாப்லேயும், ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண இடத்துலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு. இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடும் ஸ்லீவ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஸ்லீவ் எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு மார்க் பண்ணிட்டோம். அந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுனா ஃப்ரெண்ட்டுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடு போட்டிருக்கோம். பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவு வந்து மேலேயே வரணும், இப்படி சைடில் நீட்டாக ஃபுல்லாக போகக்கூடாது. ஃப்ரெண்ட்டு பேக்கு நான் மார்க் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் தான் வந்து கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண இடத்துல நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ சென்டராக ஒரு அர்காத் பண்ணிக்கலாம். நம்ம 1 சைடு வந்து கட் பண்ணக்கூடாது, இன்னொரு சைடில் 2 பீசஸில் மட்டும் அந்த பெண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் வளைவாக வரும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாத்து பார்த்ததுனால ஒரு பிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு 4 நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது மார்க்லேருந்து ஒரு 1-2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சு விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம்.
லைனிங் கட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் பிட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டில் வந்து இந்த லைனிங் நம்ம மேலேயே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கோட ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாக மடிச்சிருக்கிற சைடு வந்து கட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பிட்டு பீஸும் ப்ளவுஸ் கிளாத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் சேம் அதே அளவு தான் இருக்குது, நம்ம லைனிங் கட் பண்ண அளவு தான் இருக்குது. அதனால் இதுக்கும் வந்து பிட்டு ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இந்த இந்த லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இந்த கிளாத்லேயும் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக் ஹூக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணுறதை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.